எஸ் ஒரு அஞ்சு இந்தியன் சோல்ஜர்ஸுங்க வந்து ஒரு அட்டாக்ல இறந்து போயிருக்காங்க. இது வந்து எத்தனை பேருக்கு வந்து தெரியும் சொல்லி எனக்கு தெரியல, பிகாஸ் வி ஆர் ஆல் வாட்சிங் ஐபிஎல். ஆமா, இன்னும் எத்தனை ஓவர் இருக்குது, யார் ஜெயிப்பா சொல்லு பார்ப்போம், கரெக்டா சொல்லு பார்ப்போம் சொல்லி இதுலதான் நம்ம வந்து முழுகியிருக்கோமே தவிர நம்ம நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி யாருக்குமே தெரியல. இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. எஸ் அந்த ஒரு பிளாஸ்ட், எஸ் ஒரு பிளாஸ்ட் கூட நம்ம சொல்லலாம், அந்த பிளாஸ்ட்ல இறந்து போன வீரர்களோட உடம்பு இருக்குல்ல, அது எப்படி தெரியுமா இருக்கு, அது போட்டோஸ் கூட போட முடியாது, ஏன்னா வந்து அந்த அளவுக்கு இருக்கு. எஸ் இதுக்கு முன்னாடி வந்து 2019 புல்வாமா அட்டாக்னு சொல்லி பிப்ரவரி 14 ஒன்று நடந்துச்சு. இந்தியாலேயே பிளாக் டேன்னு சொல்லி நம்ம அது வந்து செலிப்ரேட் பண்றோம், ஏன்னா எத்தனை பேர் வந்து இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லி நீங்களே பாருங்களேன். கிட்டத்தட்ட வந்து அதுல வந்து 40 பேர் இறந்து போயிருக்காங்க, அதுல வந்து ஒரு பயங்கரமா வந்து இன்ஜுரிஸ் ஆனது வந்து 35 பேருக்கு. கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் இறந்துருக்காங்க, எவ்வளவு பேருக்கு வந்து இன்ஜுரி ஆயிருக்குன்னு சொல்லிட்டேன். அதை தவிர்த்து இப்ப வந்து இந்த ஒரு அட்டாக், எஸ் இந்த மாதிரி வந்து அட்டாக் அட்டாக்கான நம்ம வந்து ஜோடிச்சுக்கிட்டு போய்கிட்டுதான் இருக்கணும் இதுக்கப்புறம். எஸ் ஏன்னா நம்ம நாட்டுலதான் வந்து தப்பு பண்ணவனுக்கு தண்டனை கொடுக்கணும், தப்பு பண்ணாதவனுக்கு வந்து தண்டனை நம்ம வந்து கொடுத்துடவே கூடாதுன்னு சொல்லி ஒரு தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து 108 வயதா போய் அந்த கேஸ் வந்து நடத்தி இவன் தான் குற்றவாளின்னு சொல்லி நம்ம வந்து அவனுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம். அதே மாதிரிதான் இங்கேயும் நம்மளால ஒரு உயிர் போயிடக்கூடாதுன்னு சொல்லி நாம நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா அவனுக்கு அப்படி நினைக்கிறது இல்லடே. இதுதான் வந்து உண்மையும் கூட. எஸ் இந்த புல்வாமா அட்டாக் பத்தி வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பிப்ரவரி 14 ஞாபகம் வந்து இந்த ஒரு அட்டாக் தான். எஸ் நிறைய பேர் வந்து ஸ்டேட்டஸ்லயே வச்சிருப்பேன், நீங்களுமே ஸ்டேட்டஸ் வச்சிருப்பீங்க இந்த புல்வாமா அட்டாக் பத்தி எல்லாம். எஸ் இப்ப ரீசெண்டா நடந்த, அதாவது முந்தானியத்தில் நடந்த ஒரு அட்டாக் பத்தி நான் சொல்லலாம்னு இருக்கேன். இதுல 5 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. எப்பனா 2023 ஏப்ரல் 20 தான் வந்து இந்த ஒரு அட்டாக் வந்து நடந்திருக்கு. எங்கன்னா வந்து ரஜோரி டிஸ்ட்ரிக் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தான் இது வந்து நடந்திருக்கு. பூஞ்ச் ஆர்மி ட்ரக்கு வந்து போயிட்டு இருக்கிறப்போ வந்து புல்லட்ஸாலுமே வந்து கிரானைட்ஸாலுமே வந்து அந்த ட்ரக்கை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அப்ப அந்த ட்ரக் வந்து ஃபயர் ஆகி அதுல வந்து 5 இந்தியன் சோல்ஜர்ஸ் 5 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. இது நடந்த கொஞ்ச நேரத்திலே வந்து அந்த ஏரியா ஃபுல்லோமே வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு அந்த ஏரியா ஃபுல்லோமே வந்து செக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. யார் இதுக்கு வந்து ரீசன் இருந்திருக்கலாம்னு சொல்லி தேட ஆரம்பிச்சிருக்காங்க, தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. எஸ் நம்ம இந்தியன்ஸ்ன்றதோட நம்ம இந்தியன்ஸோட போலீஸ் ஆகட்டும் இல்ல ஆர்மிஸ் ஆகட்டும் எல்லாருக்குமே வந்து சில பேர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. நீ இதை பண்ணக்கூடாது, நீ இதை தான் பண்ணணும்னு சொல்லி சில பேர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. எப்ப நம்ம வீர ராகவன் மாதிரி வந்து வராங்களோ, அதே மாதிரி விக்ரம் படத்துல வர ஃபாஸ்ட் பர்சன் மாதிரி எனக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லை, இருந்தா மீறப்படும் சொல்லிட்டு என்னைக்காச்சும் ஒரு சோல்ஜர் வந்து வெளியில வரத்தான் போறான், அன்னைக்கு தீபாவளியா கன்ஃபார்ம் தீபாவளி தான் உங்களுக்கு. எஸ் யாரு பார்த்துட்டு இருக்காங்களோ, அதாவது டெரரிஸ்ட்டுங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. எஸ் அன்னைக்கு உங்களுக்கு தீபாவளி தான்டா, அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. எவனா ஒருத்தன் வரதான் போறான், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் மீறி உங்களெல்லாம் அடிக்க தான் போறான், அன்னைக்கு தான் உண்மையான தீபாவளி. இது வந்து கேட்கறதுக்கு வந்து ஒரு மாதிரி பேசிட்டு போயிடலாம்னு சொல்லி நீங்க வந்து நினைக்கிறீங்க, பட் ஆனா ஒரு நாள் நடக்கும்டே, நம்பிக்கை அதானே எல்லாம். ஏன்னா வந்து வருஷம் வருஷம் எல்லாமே வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் அட்டாக், இதில் இறந்து போனவர் எண்ணிக்கை 5, 2, 3, 19, 20, 40 சொல்லி ஏறிக்கிட்டு தான் போயிட்டு இருக்கு. ஏன் சண்டை நடக்குதுன்ட்டு நம்மளுக்கு தெரியும், அது யார் பண்றாங்கன்றதும் நம்மளுக்கு தெரியும், ஆனாலுமே நம்ம வந்து மூடிக்கிட்டு தான் இருக்க வேண்டியதா இருக்கு, பிகாஸ் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அது தப்புன்னு சொல்ல முடியாது, பட் ஆனா என்னைக்குன்னா ஒரு நாள் சோல்ஜர் மேலதான் போறான் கடுப்பாயி, அன்னைக்கு இருக்கடா உங்களுக்கு தீபாவளின்னுட்டு எனக்கு உள் மனசுல தோணுச்சு. எஸ் அண்ட் இந்த ஒரு அட்டாக் பத்தி உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போய் லீவ் பண்ணுங்க. அண்ட் இந்த ஒரு வீடியோ பத்தியும் உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி அதையும் மறக்காம கமெண்ட்ல போய் லீவ் பண்ணுங்க. எஸ் அண்ட் அந்த ட்ரக் வந்து ஃபயர் ஆன வீடியோஸுமே வந்து ஆன்லைன்ஸ் எல்லாம் இருக்கு, போட்டோஸுமே இருக்கு, அந்த சோல்ஜர்ஸ் கீழே விழுந்து கிடையாது போட்டோஸுமே வந்து இருக்கு. அது வந்து பார்க்கவே முடியல, அது எடுத்து போடவும் அது வந்து போட்டாலுமே வந்து நிறைய பேர் வந்து புரியுதுங்களா அப்படி இருக்கும்ல, அதனால தான் வந்து போடலை. எஸ் உங்களுக்கு என்ன பார்க்கணும்னு தோணுச்சுன்னா ஆன்லைனில் இருக்கும், நீங்கள் மறக்காம போய் பாருங்க. எஸ்
அண்ட் இந்த ஒரு விஷயத்த வந்து மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. எஸ் என்ன நடக்குதுன்னு சொல்லி அவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஐபிஎல் எல்லாம் விட்டுடுங்க, அது வந்து ஒரு விதமான கேம்லிங் தான் ஓகேவா. இந்த ஆர்சிபி மேட்ச் ஆகட்டும், சிஎஸ்கே மேட்ச் ஆகட்டும், ஆடுறப்ப வந்து அவ்வளோ பேர் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா பார்ப்பாங்க. ஏன்னா யார் ஜெயிப்பான்னு, அதுவுமே வந்து ஒரு விதமான கேம்லிங் தான் ஓகேவா. யார் ஜெயிச்சா என்ன, மொத்தத்தில் அவங்க எல்லாருமே இந்தியா காரன் தான். கோலி நம்ம கேப்டன் தான் ஓகேவா, ரோஹித் சர்மாவும் நம்ம கேப்டன் தான், நம்ம தோனி நம்ம கேப்டன் தான், மொத்தத்தில் எல்லாருமே நம்ம கேப்டனுங்க தான். இங்க இது ஒரு செப்பரேட் மாதிரி வந்து தனித்தனியா ஆடுறாங்க அவ்வளவுதானே தவிர யாருமே இந்த அடிச்சுக்கல. அவங்க எல்லாம் ஒத்துமையா தானா இருக்கும், நாம தான் நாயங்க மாதிரி குழைச்சிட்டு இருக்கோம். எஸ் அதனால ஐபிஎல் எல்லாமே வந்து பாருங்க தப்புன்னு சொல்ல, பட் ஆனா அதுவும் ஒரு லிமிட்ல தான் இருக்கணும். எஸ் நான் இந்த டீம் இந்த டீமுக்காக உயிரை கொடுப்பேன்னுட்டெல்லாம் அந்த அளவுலாம் சொல்லிட்டு தெரியாதீங்கன்றத நான் இங்க என்னோட கருத்தை முன் வச்சுட்டு இன்னைக்கு இந்த வீடியோ நான் வந்து முடிச்சுக்கிறேன்.